வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்தியன் டு தக்லைஃப் இன்னும் சில விஷயங்களை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதல்ல வந்து இன்றைக்கி 10:30 உலகநாயகன் கமல்ஹாசன் சந்தானம் நடிக்கும் படத்துடைய ஃபஸ்ட் லுக் அண்ட் டைட்டிலில் வந்து வெளியிடுவார், ஃபஸ்ட் லுக் போஸ்டர் டைட்டிலில் வெளியிடுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சொன்ன மாதிரியே அவர் வெளியிட்டுட்டார். அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் எனது அன்புக்குரிய நண்பர் கோபுரம் ஃபிலிம்ஸ் அன்புச்செழியன் வழங்கும், சுஷ்மிதா அன்புச்செழியன் தயாரிக்கும், தம்பி சந்தானம் நடிக்கும் புதிய படத்தின் பெயரையும் போஸ்டரையும் வெளியிடுவதில் மகிழ்கிறேன். இங்கே நான் தான் கிங்கு அப்படிங்கிறது அந்த படத்துடைய டைட்டில். அதுக்கு மியூசிக் வந்து டி இமான். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு லுக்கு, அதை வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் வெளியிட்டிருக்காரு. ஸோ அதற்கு வந்து சந்தானம் வந்து நன்றி கூறியிருக்கிறார். என்னுடைய என்னுடைய படத்தின் முதல் லுக்கையும் போஸ்டரையும் வெளியிட்ட உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி சந்தானம் அதுக்கு இப்போ நன்றி கூறி பதிவும் போட்டிருக்காரு. அடுத்ததா தக்லைஃப். தக்லைஃப் குறித்து ஸ்ரீதர் பிள்ளை ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஸ்ரீதர் பிள்ளை ரினோன் ட்ராக்கர், இந்த மாதிரி சினிமா தொடர்பான செய்திகளை அவர் வந்து அடிக்கடி போடுவார். ஸோ அவர் போட்டிருக்கிற செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, த ஈகர்லி அவைட்டட் மணிரத்னம் தக்லைஃப் ஓவர்சி ஷூட் வில் பி இன் செர்பியா. கமல்ஹாசன் டேக்கிங் எ பிரேக் ஃப்ரம் இஸ் பிஸி பொலிட்டிக்கல் லைஃப் ஆஸ் லோக்சபா எலெக்ஷன் அப்ரோச்சஸ் ஹாஸ் கிவன் அ வீக்ஸ் கால் ஷீட் ஃப்ரம் March 1. ரிமெம்பர் மணி சார் ஹேட் ஷாட் இன் செர்பியா ஸ்னோஃபில்டு மவுண்டன். ஸோ செர்பியாவுடைய பனி சூழ்ந்த அந்த மலைப்பகுதிகளில் வந்து படப்பிடிப்பு நடத்த போகிறாரு. March 1 முதல் 8 வரை உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் அங்கே கால் ஷீட் கொடுத்துருக்காரு. ஸோ அதற்கு முன்னாடி அந்த எந்த தொகுதி அவர் போட்டியிடுறாரு, எந்த கூட்டணி, அதெல்லாம் அது தொடர்பாக முடிவுகள்லாம் எடுக்கப்படும். அநேகமாக இன்றைக்கி அல்லது நாளைக்கு அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. திமுக கூட்டணியில் ஒரு தொகுதி ஒதுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. 2 தொகுதி கேட்டிருக்காங்க, ஒரு தொகுதி ஒதுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் பல்வேறு வதந்திகள், அவங்க ஆளாளுக்கு அவங்களுக்கு வந்த விஷயங்களை, அதாவது என்ன சொல்கிறது, இந்த டேபிள் ஜேர்னலிசம் சொல்லுவாங்கள்ல, கௌதமி வந்து கமலுக்கு எதிராக போட்டி, கௌதமி மீனா கமலுக்கு எதிராக போட்டி, தென்சென்னையில் வந்து கமல் போட்டி, கோயம்புத்தூரில் போட்டி, இப்படின்னு ஆளாளுக்கு அவங்கவுங்களுக்கு எது வசதியோ அதை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட்டு இன்னும் எதுவும் முடிவு ஆகலை. எந்த தொகுதி என்ன, ராஜ்யசபாவா லோக்சபாவா எந்த சபா, எதுவுமே இன்னும் அறுதியிட்டு முடிவாகலை. இன்னும் விரைவில் இன்னொரு 2 நாளில் அநேகமாக நாளைக்கு அல்லது நாளை மறுநாள் அறிவிப்பு வரலாம். மேக்சிமம் திமுக கூட்டணி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பார்ப்போம் எந்த கூட்டணி என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இந்தியன் 2 படத்துக்காக திருவெற்றியூர் ஹவுசிங் போர்டு அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய சுவர்களில் வந்து இந்தியன் தாத்தாவுடைய படங்கள் வரைஞ்சி அது பிரம்மாண்டமாக இருக்குது. அதுவும் அந்த இரவு நேரத்தில் அது அந்த ஃபோக்கஸ் லைட்டோடு பார்க்குறப்ப வேறு லெவலில் இருக்குது. அதை நிறையா பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க, மொபைலில் ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்துகிட்டு போகிறாங்க அங்கே வண்டியில் போகிறவங்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. இது வந்து படத்தோட விளம்பரத்துக்காக செய்யப்பட்டது கிடையாது, இது படத்துடைய ஒரு பிரம்மாண்டமான பாடல் காட்சி. ஸோ அந்த பாடல் காட்சி எடுக்கக்கூடிய ஷூட்டிங் வந்து ஒரு வாரம் நடக்குது. ஷெட்யூல் ஸ்டார்டிங் டுடே அட் திருவெற்றியூர் சென்னை, அந்த திருவெற்றியூரில் தான் அது நடக்குது. செட் டு பி எ மாஸ் சாங் ஷூட் மேக்கிங் இன் டைரக்டர் சங்கர் ஸ்டைல். அதாவது இந்தியன் தாத்தா திருப்பி வந்துட்டார், அவர் திருப்பி வந்துட்டாருங்கிறத கொண்டாடுறதுக்காக பெரிய பெரிய சுவர்கள்லையும் கண்டெய்னர்லையும் இந்தியன் தாத்தாவுடைய உருவத்தை வரைஞ்சி மக்கள் கொண்டாடுற மாதிரியான ஒரு பாடல் காட்சி, பிரம்மாண்டமான பாடல் காட்சி. அதுவும் சங்கர் ஸ்டைலில் அதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு ஷெட்யூல் இருக்குது, அது வந்து 15 நாள் இருக்கும். அதோட ஃபுல் ஷெட்யூல் முடிஞ்சிருது. ஸோ இப்போ ரிலீஸ் டேட் வந்து நிறைய பேர் May 30 போடுறாங்க, அதற்கான வாய்ப்பு கிடையாது. நிச்சயமாக இது வந்து June தான் ரிலீஸ் ஆகும். ஏன்னா தேர்தல் முடிஞ்சு தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் முடிவாகும். ஒரு லாஜிக்கலாக திங்க் பண்ணுங்களேன், 1996 April 14 வெளியாக வேண்டியது இந்தியன் படம், ஆனால் தேர்தல் ரிசல்ட்டு முடிஞ்சு May 8 தேர்தல் ரிசல்ட்டு வந்துச்சு. தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கப்புறம் May 9 தான் படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இப்போ வந்து இந்தியா ஃபுல்லாக தேர்தல் நடக்குது. இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு காலகட்டத்தில் தேர்தல் நடக்கும். இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு தேதினா ஆந்திராவில் ஒரு தேதியில் நடக்கும், பெங்காலில் ஒரு தேதியில் நடக்கும், பாம்பேயில் ஒரு தேதியில் நடக்கும், சில மாநிலங்கள் 4 கட்டம் 5 கட்டமாக நடக்கும். பெங்கால் உத்தரப்பிரதேஷ் மாதிரி பெரிய மாநிலங்கள்லாம் 4 கட்டம் 5 கட்டம் 6 கட்டமாக நடக்கும். தமிழ்நாடு 40 தொகுதி தான், ஒரே நாளில் நடந்துடும். இந்தியன்கிறது வந்து பேன் இண்டியன் படம், இந்தியா ஃபுல்லாக ஒரே நாளில் ரிலீஸ் ஆகணும். அப்போ அங்கே இங்கே தேர்தல் முடிஞ்சு ஆந்திராவில் தேர்தல் நடக்கிறப்ப ரிலீஸ் ஆனாலும் மக்கள் படத்தை பார்க்க வரமாட்டாங்க. ஸோ இதுதான், இது எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தும். அதனால் தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் அறிவிக்கப்பட்ட மறுநாள் இந்த படம் வெளியாகும்.
அல்லது ஓரிரு நாள் தள்ளி ரிலீஸ் ஆகும். இப்போதைக்கு ஜூன் 14 அப்படின்னு டென்டேட்டிவாக பிளான் பண்ணியிருக்காங்க. May 30 ஆர் June 14, May 30க்கு முன்னாடி தேர்தல் நடந்து முடிஞ்சு ரிசல்ட் எல்லாம் சொல்லிட்டா May 30, அல்லது May 30 தாண்டி தேர்தல் முடிவுகள் வருது அப்படின்னா June 14 நடக்கும். அதனால் தேர்தல் முடிவுகளுக்கு முன்னாடி இந்த படம் வெளியாகாது. இது ஒரு பேன் இண்டியன் படம். இந்திய தேர்தலுங்கிறது ஒரே நாளில் இந்தியா ஃபுல்லாக நடக்கிறது கிடையாது. ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு தேதியில் நடக்கும். 8 கட்டம் 9 கட்டமாக, அதாவது ஏப்ரலில் அந்த தேர்தல் ஆரம்பிச்சதுன்னா மே கடைசி வரைய தேர்தல் நடக்கும். அதுக்கு நடுவில் ஐபிஎல் வேறு நடக்க போகுது. March 23-22 ஐபிஎல் ஆரம்பம், 23 நினைக்கிறேன். அதுலேருந்து ஐபிஎல் அது வந்து மே கிட்டத்தட்ட இறுதி வரைய நடக்கும். ஸோ அந்த ஐபிஎல் எலெக்ஷனு இந்த ஃபீவர்லாம் முடிஞ்சு எலெக்ஷன் ரிசல்ட்டெல்லாம் முடிஞ்சு இந்த குழப்பம்லாம் தீர்ந்து புது ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் தான் இந்தியன் 2 படம் வெளியாகும் அப்படிங்கிறது தான் உறுதியான தகவல். நாயகன் கமல்ஹாசன் ஃபிட்னஸை பொறுத்தவரை அவர் ரொம்ப கவனமாக இருப்பார். உடலை வந்து அப்படி பார்த்துப்பார். இப்போ உடம்பெல்லாம் குறைச்சி சும்மா பிரமாதமாக இருக்கார். இப்போ இந்த கேஹெச் ஹவுஸ் ஆஃப் கதருக்கு வந்து ஒரு ஃபோட்டோஷூட்டு அதில் போட்டிருக்காரு. பார்த்தா இவர் இன்னும் வயது குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ரிவர்ஸில் போடுது, மாஸ் ஆண்டவர் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி ரெண்டு பிக்சர்ஸும் பிரமாதமாக இருக்குது. அந்த கேஹெச் ஹவுஸ் ஆஃப் கதர்ஸ் வந்து அந்த வின்டர் இதுக்காக வந்து அந்த அமெரிக்காவில் அங்கே உள்ள இதுக்காக வெளியிடப்படக்கூடிய ஒரு ஃபோட்டோ தான். அந்த சீசனுக்கு அங்கே உள்ள இதில் வந்து இந்த ஷோலாம் நடக்கும்ல, அதில் பண்ணக்கூடிய ஒரு பிக்சராக தான் இது அமைஞ்சிருக்கு. பிரமாதமாக இருக்குது.